வணக்கம் நண்பர்களே, ஐடி இன்டர்வியூஸில் ஃப்ரெஷர்ஸ்ட்டை கேட்குற இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி, ஹூ இஸ் யுவர் ரோல் மாடல், ஒய், உங்களோட வாழ்க்கை ரோல் மாடல் யார், ஏன் அவரை சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி. பெரும்பாலான இளைஞர்கள் அதுக்கு சொல்கிற பதில், ஏதாவது ஒரு கிரிக்கெட் பிளேயரையோ, ஒரு இசையமைப்பாளரையோ, இல்லை ஒரு நடிகரையோ, இல்லை ஒரு தெரிஞ்ச ஒரு அரசியல் தலைவரையோ, இது போல் பதில் சொல்கிறாங்க. இல்லை இதுக்கு அதிகபட்சமாக ஒரு கேள்வி, இது என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, யாராவது ஒரு ஃபேமஸான ஐடி ப்ரொஃபஷனல், சுந்தர் பிச்சை, ஸ்டீவ் ஜாப்ஸ், இப்படி சொல்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஆட்களை சொல்லலாமா இல்லை சொல்லக்கூடாதா அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. கட்டாயம் இப்படிப்பட்ட ஆட்களை சொல்லலாம், ஆனால் அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிடணும். என்ன மாதிரியான விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கிடணும் அப்படின்னா, ஒருத்தரை ரோல் மாடல்னு சொன்னீங்கன்னா அவருடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் சில விஷயங்களை கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். சில பாடங்கள், சில படிப்பினைகளை நீங்களே தப்பு செஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் யாரை ரோல் மாடல்னு சொல்கிறீங்களோ அவரோட வாழ்க்கையிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் யாரை ரோல் மாடல்னு சொல்கிறீங்களோ அந்த மனிதருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு நடிகரை பற்றின தனிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு தெரியாது, அப்போ அவரை ரோல் மாடல்னு சொல்லாதீங்க. ஒரு கிரிக்கெட் பிளேயரை பற்றிய தனிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு தெரியாது, அப்போ அதை ரோல் மாடல்னு சொல்லாதீங்க. ஒரு அரசியல் தலைவரையோ இல்லை ஐடி ப்ரொஃபஷனலையோ பற்றின தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி ஏதோ புத்தகங்களில் படிச்சிருந்தாலோ நீங்கள் ரோல் மாடல்னு சொன்னீங்கனாலே, ஏன் அவர் எனக்கு ரோல் மாடல், அவர் இந்த இடத்துல ஒரு நல்ல பாதிப்பை எனக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை உருவாக்குனாருன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் உங்களுக்கு ரோல் மாடலாக இருக்க முடியும். அது தவிர்த்து ஃபேமஸான ஒருத்தரை சொல்லணும் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிறது. ஏதோ ஒரு நடிகர் பேரை சொல்லிவிட்டு அவர் கஷ்டப்பட்டு ஃபீல்டில் மேலே வந்தார், ஒரு கிரிக்கெட் பிளேயரை சொல்லிவிட்டு அவர் கஷ்டப்பட்டு ஃபீல்டில் மேலே வந்தார் அப்படின்னு நம்ம பதில் சொன்னோம்னா, ஹெச்ஆர் அடுத்து ஏன்ப்பா உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உன்னைய வளர்க்கலையா அப்படின்னு கேள்வி கேட்டால் நம்முடைய பதில் என்ன? அதை தான் நம்ம யோசிக்கணும். அப்போ எல்லாருமே அவங்கவுங்க துறையில் கஷ்டப்பட்டு தான் மேலே வராங்க, யாரும் ஈஸியாக மேலே வந்துடல. அப்போ கஷ்டப்பட்டு மேலே வர்றவங்க அதனால் எனக்கு ரோல் மாடல் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தினாங்க, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய எந்த நிகழ்வு உங்களை அளவு கடந்து பாதித்தது, அதனால தான் நான் அவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது கண்டிப்பாக புகழ்பெற்ற ஒருத்தர் தான் ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் இல்லை. உங்களுடைய ரோல் மாடலாக உங்கள் அப்பா தாராளமாக இருக்கலாம், உங்கள் அம்மா உங்களை நம் கஷ்டப்பட்டு வளர்த்த உங்கள் அம்மா தாராளமாக இருக்கலாம், உங்களுடைய சொந்தக்காரங்களில் யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு குடும்பத்தை தூக்கி நிறுத்தியிருக்காரு அப்படின்னா அவர் ரோல் மாடலாக இருக்கலாம், உங்களுடைய அண்ணன் தம்பிகளில் யாராவது ஒருத்தர் ரோல் மாடலாக இருக்கலாம். ரோல் மாடல்னு கேட்குற கேள்விக்கு நல்லா பதிலை யோசிச்சுக்கோங்க. அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றின அறிவு உங்களுக்கு இருக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களை பாதித்த நிகழ்வு, அதை நீங்கள் கட்டாயம் சொல்லணும். ஹூ இஸ் யுவர் ரோல் மாடல் அப்படிங்கிற கேள்வியோடு சேர்த்து ஒய் அப்படிங்கிற கேள்வியும் வருது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஆகவே இனிமேல் ரோல் மாடலை பற்றி யோசிச்சுட்டு இன்டர்வியூவுக்கு போங்க, அவரை பற்றின தகவல்களை நல்லா திரட்டிட்டு இன்டர்வியூவுக்கு போங்க. நன்றி.